நண்பர்களுக்கு வணக்கம் கோஸ் வளர்ப்பு பற்றி ஒரு வீடியோ கோஸுக்கு விதெல்லாம் இருக்கா அது எங்கே கிடைக்குங்கிற அடிப்படை கேள்வியிலேருந்து கோஸ்லாம் ஊட்டியில் தானே விளையும் நம்ம வீட்டு மாடியில் விளைய வைக்க முடியுமா எந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும் எந்த சீசனில் விதைச்சா சரியாக இருக்கும் என்ன மாதிரியான மண்கலவை என்ன உரங்கள் வைக்கணும் பூச்சி தாக்குதல் என்னெல்லாம் வரும் அதை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற மொத்த விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோஸ் விதை கிட்டத்தட்ட கடுகு மாதிரி இருக்கும் விதை பொதுவாக ஓமேக்ஸ் பயோகார் மாதிரி ஹைப்ரிட்டு சீடு விற்கிற இணையதளங்களில் கிடைக்கும் விலை ஐம்பதுலேருந்து எண்பது வரைக்கும் இருக்கும் ஆனால் நான் இந்த சீசனுக்கு ஜூலையில் இங்கே அக்ரீன் டெக்ஸில் வாங்கின கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து இருந்து வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்கின விதையை தான் யூஸ் பண்ணேன் கோவையில் இருக்கவங்க இங்கே சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் கூட வாங்கலாம் விதை எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கோஸ் வெதை சின்னதாக இருக்கிறதுனால நாட்டு எடுத்து நடுறது நல்லது விதைக்கும் போது கொஞ்சம் சூடோமோனோஸும் விரடியும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா தொடக்கத்திலே வர்ற வேரல்கள் இளைக்கர்கள் மாதிரி பிரச்சனையை சரி செஞ்சிடலாம் சூடோமோனாஸ் மற்றும் விரடி பற்றிய விவரங்களுக்கு என்னுடைய உயிர் உரங்கள் பற்றிய வீடியோவை பாருங்கள் கோர்ஸ் எடுத்து நடும்போது ஒன்னை அடி இடைவெளியில் நடுறது நல்லது ஒரு அடி இடைவெளி வச்சு நடவு செஞ்சு இந்த முறை செடி வளர்ந்த பிறகு அதுக்கு இடம் பத்தலை குரோபேக்னால் ஒன்னை கால அடி அகலம் ஒரு அடி உயரம் உள்ள பை சரியாக இருக்கும் ஒரடி பை பைதான் இருக்குது அப்படின்னா வளர்த்து பார்க்கலாம் செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் உரம் வைக்கவோ இல்லை நீர் ஊற்றுறக்கோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது கோஸ் வழக்க என்ன மாதிரியான மண் கலவை சரியாக இருக்குன்னு பார்க்கலாம் கோஸ் காலிஃப்ளவர் மாதிரி செடிகளுக்கு வழக்கமான கலவை மட்டும் போதாது கூடுதலாக நிறைய சத்து வேணும் இல்லைன்னா செடி ஓரளவுக்கு மேலே வளர்ந்தும் விளைச்சல் கொடுக்காமல் போயிடும் கோஸ் வழக்க வழக்கமான காய்பேத் மண்புழுவரம் சிம்மன் இந்த கலவை கூட விதைக்கிறதுக்கு மூணு வாரத்துக்கு முந்தையே நம்ம பயோஃபர்டிலைசர் கலந்து மண்ணை நல்லா செறி ஊட்டி வச்சிருக்கணும் அசோஸ் பயிரில்லம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இது கூட சூடமோனாஸ் பிரிடி இதையும் கலந்து இந்த மீடியாவை ரெடி பண்ணணும் பயோஃபர்டிலைசரோட தொடக்க கலவைக்கு என்னுடைய உயிர் உரங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிற வீடியோ பாருங்கள் முதல் கலவைக்கு அப்புறம் செடி வளர்ந்து எட்டு வாரத்தில் ஒரு செடிக்கு இருபது கிராம்ங்கிற அளவில் அசோஸ் பயிரில்லம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா சேர்க்கணும் பயோஃபர்டிலைசர் கிடைக்காது அப்படின்னா நல்ல செறிவூட்டிய உரங்கள் இந்த மக்கிய காய்கறி கழிவு உரங்கள் மக்கிய ஆட்டு இல்லைனா மாட்டு ஏறு உரம் கொஞ்சம் வந்து கடலை புண்ணாக்கு ரொம்ப கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு இந்த கலவையை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கலவையை தொடக்க கலவைக்கும் ஒரு எட்டு வாரம் கழித்து வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிடலாம் ஜூலை டு டிசம்பர் சீசனில் மட்டும்தான் கோஸ் வளர்க்க முடியும் ஜனவரி டு ஜூன் சீசன் கோடைக்காலங்கிறதுனால வளர்க்க முடியாது ஆகஸ்ட்டு செப்டம்பர் வாக்கில் நம்ம விதைச்சோம் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் வாக்கில் அறுவடைக்கு வந்துடும் இந்த அக்டோபரில் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் டிசம்பர் குளிரில் கொஞ்சம் பூச்சி புழு புழுத்தொல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் சமாளிச்சிட்டா போதும் நவம்பர் டிசம்பரில் ஆரம்பிக்க வேணாம் அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் காத்துருங்க கோஸில் பூச்சி தாக்குதல்னு பார்த்தா இலையை சாப்பிட வர்ற கம்பளி பூச்சி தொல்லை நிறையாவே வரும் அதனால் ரொம்ப முக்கியமாக செடியாக தினமும் ஒரு முறை செக் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு நாள் பார்க்காம விட்டோம்னா வெறும் குச்சி தான் நிற்கும் இல குர்த்துன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு எதை தெளிக்கணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க கம்பளி பூச்சிக்கு மருந்து தெளிச்சுலாம் தெரிச்சு ஓடாது இலையை ஆறாவது ஓட்டை போட்டு விளையாண்ட மாதிரி தெரிஞ்சாலோ இந்த மாதிரி டிராப்பிங் தெரிஞ்சாலோ ஏதோ ஒன்று நமக்கு முந்தைய விளைச்சல் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் ஒரு இலை விடாமல் தேடி பூச்சியை காலி பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் இங்கே ஒன்று செம தீனி தின்னு ஆனால் இலையில ஒன்றையுமே காணும் ரொம்ப தேடி கீழே பார்த்தா செங்கல் பக்கத்தில் போய் ஒளிஞ்சிகிட்ருக்கு கொஞ்சம் பொறுமையாக தேடி பார்த்து காலி செஞ்சால் தான் செடியை காப்பாற்ற முடியும் கோஸுக்கு அஸ்வினி பூச்சி தாக்குதல் வரும் இந்த மாதிரி இலைக்கு அடியில் கூட்டமாக இருக்கும் வேப்பன்னா இல்லைனா வேப்பம் புண்ணாக்கு கரைசலில் ஒரு நல்ல ஸ்ப்ரேயர் வச்சு நான்கு இல்லைனா ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணி பூச்சிகளை விட்டால் அப்புறம் வராது வேப்பம்னா அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு எம்எல் மட்டும் எடுத்து ஒரு ரெண்டு ட்ராப் சோப்லிக்கியூட் நல்லா கலந்து தெளித்து விடலாம் வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பத்து கிராம் அளவில் வேப்பம் புண்ணாக்கு எடுத்து கரைச்சி தெளித்து விடலாம் மற்ற காய்கறிகளை விட கோஸ் காலிஃப்ளவர் விளக்க கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வேட்சி பண்ணி பாருங்கள் கோர்ஸ் வளர்க்குறதுல நீங்கள் வேறு எதுவும் பிரச்சனையை பார்த்துருந்திங்கன்னா சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி